அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஞ்சி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு இஞ்சியை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட் இந்த அளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போது தனியாக ஒரு பவுலில் 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகு 1 கம்பிப்பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சியில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இஞ்சியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள்லாம் சீக்கிரமாகவே மறைஞ்சிரும். சர்க்கரைப்பாகு 1 கம்பிப்பதம் வந்த பிறகு நம்ம ஏற்கனவே மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி வச்ச இஞ்சியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேஸ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சுக்கு பவுடர் இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது கூடவே பச்சரிசி மாவை தண்ணியில் கெட்டியாக கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவும் சேர்க்கலை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சளி, இருமல், தொண்டையில் ஏற்படக்கூடிய புண், இது எல்லாத்துக்குமே இஞ்சி ஒரு சிறந்த மருந்து. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சியை உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த இஞ்சிக்கு இருக்கு. நம்மளில் சில பேருக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அந்த டைமில் இந்த இஞ்சி மிட்டாய் சாப்பிடுங்க, சரியாயிடும். சர்க்கரைப்பாவு கூட இஞ்சியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது 3 நிமிஷத்துலேயே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நெய் சேர்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கரெக்டாக 3 நிமிஷத்தில் இந்த பக்குவத்துக்கு வந்துடும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப இறுகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி மிட்டாய் மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக சமப்படுத்தி விட்டுடலாம். இஞ்சி ஓரளவுக்கு ஆறுனதும், அதாவது இளம் சூட்டாக இருக்கும்போதே உங்கள் கையில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது ரொம்ப இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரியே எல்லா இஞ்சி மிட்டாயையும் உருட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும். 1 பங்கு இஞ்சி எடுத்தீங்கன்னா 2.5 பங்குலேருந்து 3 பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி மிட்டாய் 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த இஞ்சியை உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க, சரியாயிடும். சம்டைம்ஸ் நம்ம சீக்கிரமாகவே டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் இஞ்சியை டீலேயோ இல்லை காஃபிலேயோ மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது சீக்கிரமாக அந்த டயர்ட்னஸ் போயிடும். இப்போ கடைகளில் இஞ்சி எண்ணெயின்னு விற்கிது, அதை வாங்கி 1 மூடி அளவுக்கு நம்ம குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளித்தோம் அப்படின்னா உடம்புல ஏற்படக்கூடிய வலி, அதுக்கப்புறம் மூட்டு வலி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சரியாயிடும். இஞ்சி எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம குளிக்கிற தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிங்க. அப்போவும் அந்த உடம்புல இருக்க வலியெல்லாம் சரியாயிடும். இவ்வளோ நன்மைகள் இருக்க இந்த இஞ்சியை நம்ம ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த இஞ்சி மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செரினாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.